பார்த்திபன் சொல்லியிருக்காரு, சார் தமிழ் தலைவாஸ் தரமான செய்க சச்சினை தூக்கி தமிழ் தலைவாஸ்குள்ள போட்டிருக்கீங்கன்னு உண்மை நம்ம பார்த்திபன் உண்மையைதான் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததா வந்து சச்சின் நரேந்தர் சானா காம்போ ஃபார் தமிழ் தலைவாஸின் PKN 11 டெரிஃபிக் காம்போ சாம்பியன்ஷிப் இன்கமிங் வா மோதி பார்ல சொல்லியிருக்காரு. என்ன நம்பிக்கை உண்மைங்க? ஏன்னா இந்த பக்கம் ஒரு எக்ஸைட்டிங் ரைடர், அந்த பக்கம் ஒரு ரிலையபிள் ரைடர். இதை நம்ம நினச்சி பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போவே கோட்டை கிழிங்கப்பா, ஆட்டத்தை ஆரம்பிங்கப்பா, எங்கள் பிள்ளைங்க ஆடுறதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. தமிழ்நாட்டுக்கு கபடிங்கிறது ஒரு எமோஷன், நம்மளோட உணர்வோடு கலந்தது. அப்போ ஃபேன்ஸுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும், நீங்களும் நினச்சி பாருங்க. ஆனால் டிஎன்ஆர் சொல்கிற மாதிரி உடனேலாம் ஆரம்பிக்க மாட்டாங்க, 2 மாதம் டைம் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். அதன் பிறகு ஹார்திக் கண்ணன் சொல்லியிருக்காரு டிஎன்ஆர் சச்சினை வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பிளே பண்ணும் போதே நம்ம டீமுக்கெல்லாம் வந்து உள்ளத்திக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஃபைனலி இன்ஜூரி மட்டும் ஆகாம பாத்துக்குங்க. அதெல்லாம் நடக்காதுங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏன்னா டீம் வந்து ஒரு பிளானிங்கோட இயங்கிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆரம்பத்துலாம் தமிழ் தலைவாஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து முடிவை வந்து ரொம்ப தீர்க்கமாக எடுக்கிறாங்க. முன்னாடியே அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க, ஒரு இளம் டீமை நம்ம கட்டமைப்போம். எப்படி புனேரிப்பட்டன் ஒரு டீமை வந்து வடிவமைச்சாங்களோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பேஷண்ட்டாக இருப்போம். புனேரிப்பட்டனுக்கு இந்த டீம் ஃபார்ம் பண்ணோன்னே டைட்டில் கிடைக்கல, ஒரு 3வது வருஷம் தான் அவங்களுக்கு டைட்டில் கிடைச்சிது. அதே மாதிரி இவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க, நல்லது நடக்கும் நம்புவோம்.